Hi friends, ellame eppadi irukinga? Okay, ipo na enna sey porrena aga aga. Okay, ingla na eppadi sey vante na kaamikiren. So idu enna aga aga na santan gula merah adavadhu karup siniyum tenga tenga paaliyum use panni eppadi aga aga seyrudunu na kaamikiren. Okay, ingla na eppadi sey vane na kaamikiren. அதுக்கு என்னென்ன தேவை பொருட்கள்ன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா அகாகா தேவை. ஒரு பெக்கெட் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த தேங்காய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிளெண்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வைக்கணும், ஓகேங்களா? நான் காமிக்கிறேன் அப்புறமா அது எப்படின்னு. அதுக்கப்புறம் கருப்பு சீனி, வெள்ளம், ஓகேங்களா? இந்த கருப்பு சீனி வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா டார்க்கான கலராக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த சீன மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா தீம்பாங்க கணக்கில் நீங்கள் வாங்கலாம். பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. சம்டைம்ஸ் வந்து ஒன்றும் டார்க்காக கிடைக்கும், ஒன்றும் டார்க்காக கிடைச்சா ஒன்றும் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? இது தேவைப்படும், எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டவுன் பண்டன், டவுன் பண்டன் இந்த மாதிரி பிச்சி பிச்சி வச்சுக்கிங்க. டவுன் பண்டன் வந்து நம்ம ரொம்ப பாய்ப்போம் அதுக்கு, சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வேணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, நெக்ஸ்ட் சொல்கிறேன் என்ன செய்யணும்னு. முதல் நம்ம என்ன செய்யணுன்னா அந்த கருப்பு சீனியில் வந்து தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா உடச்சி விட்டுருங்க. அந்த கெட்டி கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையை வச்சு அமுக்கி உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு டவுன் பண்டன் அதை போட்டுட்டு நம்ம நெருப்பில் வந்து விற்கணும், ஓகேங்களா? அதை வந்து பாயில் பண்ண விற்கணும், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் பார்த்துக்கிங்க, நீங்கள் வந்து கேஸ் பக்கத்துலே தான் நிற்கணும், ஏன்னா அது சீக்கிரமாக பொங்கிடும். பொங்கூடாமல் பார்த்துக்கிங்க, பொங்கி கீழே அடுப்பே போயிடும். ஏன்னா எனக்கு பல வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ முதல் நம்ம வந்து இதை வந்து பாயில் பண்ணிவிட்டு அழகாக எடுத்து விற்கிறோம். நான் காமிக்கிறேன் எப்படின்னு. இதோருங்க அந்த கருப்பு சீனியை வந்து கேஸில் வச்சுட்டேன், கொதிக்குதா? இங்கே பாருங்கள், இதை பாருங்க, அது சீக்கிரமாக கரைஞ்சிரும், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் பார்த்துக்கணும், பொங்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஆகும் போதே நீங்கள் வந்து பார்த்துக்கிங்க, பக்கத்துலேயே நில்லுங்க, ஓகேங்களா? கரைஞ்சிருச்சு பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேஸை அடிச்சிடலாம், ஓகே? பாருங்க, இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது பொங்கிடும். இப்போயே கேஸ் அடிச்சிருங்க, ஏன்னா எல்லாமே கரைஞ்சிருச்சு. இதோ இப்போ 1 லிட்டர் வாட்டர் எடுத்து உள்ளுக்கு டவுன் பண்ணான் இப்படி போட்டுட்டு கொதிக்க வைங்க, பாயில் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா பாயில் வாட்டரில் தான் நம்ம வந்து அந்த அகா அகாரை உள்ளுக்கு போடணும், ஓகே? ஸோ நான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன் தண்ணி, டவுன் பண்ணான் இப்படி போட்டிருக்கேன். தண்ணியை வந்து பாயில் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன், ஓகே? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம அகா அகா போடுறவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், வெள்ளை தேங்காய், அது வந்து நல்லா திக்காக பிளெண்ட் பண்ணி பால் எடுத்துருங்க, ஓகே? காமிக்கிறேன், இதை பாருங்க, திக்காக பால் எடுத்து வச்சுட்டேன், தேங்காய் பால். ஸோ இருக்கட்டும், நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுங்கள், அகா அகாவை இந்த மாதிரி கழுவிட்டு தோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். தண்ணி இப்படி கொதிக்கும் போது அந்த அகா அகாவை எடுத்து உளுக்கு போட்டுருங்க, சரிங்களா? இப்படி தான் உளுக்கு எடுத்து போட்டுட்டு நெருப்பை வந்து மீடியமில் வச்சுருங்க. அந்த அகா அகா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், சரிங்களா? வெயிட் பண்ணுவோம். அந்த கருப்பு சீனி ஆறின கையோடு இந்த மாதிரி நல்லா வெடி தட்டிட்டு எடுத்து வச்சுருங்க, சரிங்களா? ஏன்னா சரியான மண் இருக்கும். ஸோ நான் 2 தரம் வெடி தட்டிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்களும் அது மாதிரி 2 தரம் வெடி தட்டிடுங்க, ஓகேங்களா? எடுத்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க.
இப்படி தான் பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் கரைஞ்சிருச்சானே. இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், இந்த டவுன் பண்ண லீஃப்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அதுலேருந்து. ஓகேங்களா, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்புறமா நம்ம வெட்டி தட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் முத இப்போ இந்த டவுன் பண்ண லீஃபை ரிமூவ் பண்ணிடுங்க இதுலேருந்து. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். இது பாருங்க, டவுன் பண்ண லீஃபை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக அது வந்து கரைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. சரிங்களா, இந்த அகாவுக்கு வந்து நான் சீனி பாய்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம பாய்க்கிற கருப்பு சீனிலேயே சீனி வந்து ரொம்ப இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சீனி பத்தாது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சீனி போட்டுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் எப்பயே சீனி போட்டுக்கலாம். பட் நான் போட மாட்டேன். இல்லைன்னா அளவுக்கு மீதி சீனி ஆச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. சரிங்களா, இப்போ உப்பு போட்டுட்டு கிண்டிருங்க. கிண்டிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஓகே, உப்பு கிண்டின கையோட என்ன பண்ண போகிறோன்னா, கருப்பு சீனி வச்சுருக்கோம்ல இது வந்து நம்ம இதுக்கு ஊற்ற போகிறோம். கடைசி கொஞ்சம் கீழே இருக்கிற கட்டத்தை எடுத்துருங்க, ஏன்னா சம்டைம்ஸ் மண் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இவ்வளோ நான் எடுத்துருவேன். போதும், அவ்வளோதான். ஓகேங்களா, திருப்பியும் இது பாயில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கேஸை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க. இங்கேயே நெல்லுங்க, இல்லைன்னா பொங்கிடும். கொஞ்ச நேரத்தில் இப்போ கொதிச்சிரும் பாருங்கள், இப்படி கொதிக்கும். ஓகேங்களா பாருங்கள், நல்லா அந்த கருப்பு சீனி டார்க்காக போட்டிங்கன்னா தான் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், நல்லா திக்கா அந்த தேங்காவை நம்ம உடுக்கு ஊற்றுறோம். அவ்வளோதான், தேங்காய் உடுக்கு ஊற்றிட்டோமா. ரெண்டுங்க அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கிங்க. இது வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொதிப்புக்கு மாதிரி கொஞ்சம் மேலே வரோம் பாருங்கள், அப்பயே நம்ம அடிச்சிடணும். அது வந்து அட்லீஸ்ட் 1 மினிட் பிடிக்கும் நினைக்கிறேன், 1 to 2 மினிட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து கேஸ் வந்து மீடியம்லேயே இருக்கணும். இங்கேயே நெல்லுங்க, இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொதியில் வரும். கிண்டி விட்டுட்டு கேஸாக அடிச்சிருங்க. ஓகே, வெடித்தட்டு தேவைப்படும். இப்போ அந்த அகாகாவை எடுத்து இந்த தட்டில் ஊற்றும் போது நம்ம வெடித்தட்டு பாய்ச்சி தான் ஊற்றணும். சரிங்களா, நெக்ஸ்ட் காமிக்கிறேன். வெடி தட்டிட்டு ஊற்றி வச்சுட்டேன். ஓகேங்களா, இதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஊற்றணுன்னு. ஓகே பார்த்துக்கிங்க, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த தட்டில் வந்து ஊற்றியாச்சு பாருங்கள், நல்லா சுடுசுட இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இது வந்து அப்படியே வெளியவே வச்சுருங்க. சரிங்களா, எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. இது வந்து ஃபுல்லாக வெளியே வச்சிங்கன்னா அது தானாகவே கெட்டியாக ஆயிரும். ஓகே, அது ஃபுல்லாக கெட்டியாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அது வந்து ஆறி போச்சு வைக்கலான்னு சொல்லி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா அது கெட்டியாக ஆச்சுன்னா நீங்கள் கட் பண்ணும்போது உளுக்கேந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இது ஆகாகா வந்து வெளியே வச்சே ஃபுல்லாக அது கெட்டியாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தூக்கி உளுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சரிங்களா, ஸோ நான் வந்து வெளியே இது இப்படியே வச்சுருவேன். அது வந்து மேபி 45 மினிட்ஸில் அதுக்குள்ளே அதே கட்டியே ஆயிரும். அதுக்கப்புறம் தான் தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஓகேங்களா, ஸோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்னென்னா
மூடி வைக்காதீங்க, திறந்து வைங்க. நீங்கள் மூடி வச்சிங்கன்னா, மூடினீங்கன்னா அது மேலே அப்படியே அந்த தண்ணி, சூடு தண்ணி வந்து அந்த அகாகால ஊற்றும், ஓகேங்களா? ஸோ அப்படி செய்யாதீங்க, திறந்தே வைங்க. ஓகே, 1 hour நம்ம வெளியே எடுத்து வச்ச அகாகாவை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். வெளியே இருந்துச்சுல 1 hour கழிச்சு பாருங்கள், நல்லா அது வந்து ஹாட் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் இருக்கும். இப்போ எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் விற்க போகிறேன் 1 hour. ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டுவோம். இப்போ நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் விற்க போகிறோம் 1 hour. நான் வந்து கிளியர் ரேப்பிங்கை பாய்ச்சி தான் ரேப் பண்ணிவிட்டு இப்போ 1 hour ஃப்ரிட்ஜில் விற்க போகிறேன், ஓகேங்களா? 1 hour கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, 1 hour கழித்து இதை பாருங்க, அந்த அகாகாரை நான் வெட்டிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, 2 layer தெரியுதுங்களா? அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த அகாகா. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை பற்றி தெரியும், பட் ரொம்ப பேருக்கு அது சரியாக வராது, இந்த மாதிரி 2 layer வராது, ஓகேங்களா? ஸோ நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் வரும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. ஓகே, இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, தெரியுதுல? அவ்வளோ ருசியாக இருக்கும், ஓகேங்களா? இந்த ரெசிபி என்னென்னா, நியூ பிகினர்ஸ் யார் யார் புதுசாக சமைக்க போகிறீங்களோ நீங்கள் இது செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி 2 layer கிடைக்கும், எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களை எப்படி இந்த மாதிரி செஞ்சேன்னு, ஓகேங்களா? கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.